புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களின் இல்லத் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை சுமார் 5 மணியளவில் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அதே நேரம் இந்த பயணத்தில் அவருடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் அவரை திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை அழைத்து செல்ல வந்த கார் திருச்சி தலைமை தபால் நிலைய சிக்னல் அருகே விபத்துக்குள்ளானது. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான காரை கிரேன் மூலம் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதற்கு பிறகுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய புதுக்கோட்டை பயணத்தை திடீரென ரத்து செய்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள், அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து கொலை உள்ளிட்ட சம்பவங்களால் திமுக அரசுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட சம்பவத்தால் இன்னும் பதட்டம் நீடித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. கூட்டணி கட்சியில் உள்ள சிலரும் கருத்து தெரிவித்து வருகின்றன. மேலும் இந்த நெருக்கடியான சூழலிலும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் புதுப்பட்டியில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று மாலை விமானம் மூலம் திருச்சி வந்து அங்கிருந்து கார் மூலம் புதுக்கோட்டை ஜே கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருச்சி புதுக்கோட்டை வரும் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் சில இடங்களில் கருப்பு கொடி காட்டவும் சிலர் திட்டமிட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதால் முதல்வரின் பயணத்திட்டம் ரத்து செய்யப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பழி தொடர்பான விவகாரங்களில் ஆறுதல் கூட சொல்ல வர முடியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு வருவது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்றும் புதுக்கோட்டையில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பிரச்சனைகளை கிளப்ப இருப்பதாக வந்த தகவலால் தமிழக முதல்வரின் பயணம் ரத்து செய்யப்பட்டது. முன்னதாக சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான எஸ் ரகுபதியின் பேரன் டாக்டர் எஸ் நாச்சியப்பன் ரகுபதி, டாக்டர் பி அழகம்மை திருமணம் புதுக்கோட்டையை அடுத்த புதுப்பட்டி இன்று காலை நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளார். ஏனென்றால் கிளம்புவதற்கு முன்பே துர்கா ஸ்டாலின் கார் விபத்துக்குள்ளானது. நல்ல சகுனம் என்று கருதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயண ரத்து அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.